நெஞ்சம்மறப்பதில்லை சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஜெயம்மா சாப்பிடாமலே இருக்கிறதுனால சரண்யாவும் கோச்சிக்கிட்டு இவங்க சாப்பிட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிடாமலே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க போகும்போது சரண்யா ஜெயம்மா பாட்டுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே பிரியா இப்போ சரண்யா இங்கே வா வா அவங்க அம்மா சாப்பிட்றாங்க பாரு அப்படி சொல்லி கூப்பிட்ட உடனேயே அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்லன்னா கூட பரவாயில்லம்மா நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு தெம்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெயா எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. பிரியா இருந்துட்டு இப்போ நீ சாப்பிட்டு தெம்பாக போய் நம்ம விக்ரமத் தேடவும் கூட அர்ஜுனும் வருவான் அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுனும் கூட போறாரு. இன்னொரு பக்கம் திலீப் அருண் இவங்க ரெண்டு பேரும் கூட விக்ரமத் தேடத்துக்காக வேற ஒரு சைட் போயின்னு இருக்காங்க. நம்ம சரண்யாவும் அர்ஜுனும் இருந்துட்டு இன்னொரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. கோவில் பீச் அது இதுன்னு எல்லா இடமும் சுத்தி பார்த்து தேடிட்டு இருக்காங்க. போற இடத்துல எல்லாம் இல்லாதவங்களுக்காக சரண்யா அந்த பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணமா எடுத்து காலி பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க தேடுறதே தான் ஃபுல்லாக ஆஃப் எபிசோடுக்கு மேலே காமிச்சிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரி அர்ஜுன் இருந்துட்டு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. வாங்க நீ சாப்பிடுவீங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை என்னால் சாப்பிடலாம் முடியாது வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பிட்டா தான் அன்னி கொஞ்சமாவது தெம்பாக இருக்க முடியும் அண்ணனை தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அப்போது அந்த சைடில் ஒரு போலீஸ்கார் இருக்கிறத பார்த்துட்டு அது விக்ரமா இருக்குமோன்னு சொல்லி நம்ம சரண்யா ஆசையாக போய் பார்க்குறாங்க. அது வேற யாரும் இருக்கிறத பார்த்த உடனே வாங்க அண்ணின்னு சொல்லி அர்ஜுன் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த 5 ரூபாவை போட்டுருங்க அண்ணி, அந்த குருக்கள் வந்து உங்களோட இதுக்காக உங்களோட ஆறுதலுக்காக தான் சொல்லியிருப்பாங்க கடைசி காசு தீர்றதுக்குள்ளே அண்ணன் உங்கள் கண்ணில் கிடைக்கும் பாருன்னு, அதனால இதை கொடுத்துருங்க நீங்க முதல்ல தேடலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்க சாப்பிட்டு வாங்க நான் வெளியில நிக்கிறேன்னு சரணியா வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அங்க ஒரு பிச்சைக்காரர் வந்துட்டு பணம் கேட்ட உடனே 5 ரூபாய் வந்து கொடுத்துடுறாங்க. அப்ப இருந்துட்டு ஒரு திருடன் கையில பர்ஸ் வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரணியா கையில இருந்து புடுங்கிட்டு ஓடிடுறான். இதை பார்த்த உடனே சரணியா அழுதுட்டு அர்ஜுனை கூப்பிடுறாங்க. அர்ஜுன் வந்து அவரை தேடி போகும்போது அவங்க இருந்துட்டு அந்த பிச்சைக்காரர் வந்துட்டு போயிடுறாங்க மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வாங்க நீ பர்ஸ் தானே அதுலதான் எதுவும் இல்லையே அண்ணனே இல்லை முதல்ல அண்ணனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை உங்க அண்ணன் நினைவா கடைசியா இருந்த ஒரே ஒரு இதுனா அது மட்டும்தான், அது மட்டும் இல்லாம அதுல அவரோட ஞாபகங்கள் எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு மேல அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே இருந்துட்டு எல்லாரும் நக்கலா பாக்குறாங்க. நீ என்ன அதுக்கு வந்துட்டு அகிலா சொல்றாங்க, அர்ஜுன் நீ என்ன இதுல வந்து அவளை நம்பி அவள் பின்னாடி விக்ரம தேடி போன, போலீஸ் எல்லாம் தேடியே கிடைக்கலையா, இவ தேடி கிடைச்சிட போதா இவ ஒத்தாள் தேடி, அது மட்டும் இல்லாம இவ வந்து வீட்டுல இருந்தா எங்க துரத்திட்டு வாங்கலோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாக்கு சொல்லிட்டு வெளியில தெரிஞ்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அர்ஜுனுக்கு கோபம் வருது. யாரை பார்த்தாலும் வந்து அண்ணனா இருக்காதான்னு சொல்லி ஆசையா பாக்குற அவங்க துடிக்கிறது எனக்கு தான் தெரியும், நீங்க இதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சத்யா சொல்றாங்க, ஒரு 4 நாள் விக்ரம் காணும்னு அவர் தேடின உடனே பெரிசா தெரியுது அவங்களுக்கு, வருஷ கணக்குல நான் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேனே அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சத்யா சொல்றாங்க. வருஷக்கணக்கா சும்மா காத்துட்டு இருந்தேன்னு மட்டும் சொல்லக்கூடாது, தேடி இருக்கணும், நீங்களும் தேடின மாதிரி இல்ல, வீட்டுல இருக்கிறவங்க யாரும் என்ன தேடின மாதிரி இல்ல, கடைசியா அண்ணன் மூலியமாவும் அண்ணி மூலியமாவும் தான் நான் இங்க வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லினு இருக்காரு. இன்னொரு பக்கம் சரண்யா ஆறுதல் படுத்துறதுக்காக பிரியா போய் பேசிட்டு இருக்காங்க. பிரியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கடைசியா அவரோட இதுவா இருந்தது வந்து அந்த பர்ஸ் தான், கடவுள் அதையும் என்கிட்ட இருந்து விட்டு வைக்காம திருட மூலியமா எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சரண்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயம்மா வந்து